Dear children, welcome to my digital class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம ஒரு நியூ சாப்டர் பார்க்க போறோம். அதாவது ஆங்கிள்ஸ் அப்படிங்கிற சாப்டர் பார்க்க போறோம். இந்த ஆங்கிள்ஸ்ல நம்ம ஆங்கிள்ஸ் நேமிங் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிற சப் டிவிஷன் மட்டும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். When two rays or line segments meet at their end points, they form an angle at that point. பாருங்க இங்க ரெண்டு ரேஸ் இருக்கு. ஏபி அப்படிங்கிற ஒரு ரேமு, ஏசி அப்படிங்கிற இன்னொரு ரேமு ஏங்கிற பாயிண்ட்ல மீட் ஆகுது. அப்ப இந்த இடத்துல ஒரு ஷேப் உருவாகுது, இதுதான் ஏங்கிள் அப்படின்னு சொல்றோம். அந்த ஏங்கிள இந்த கர்வ்டு லைனால நாம டினோட் பண்றோம். இதுக்கான ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷன் பார்க்கலாம். An angle is a shape formed by two line segments or rays diverging from a common point that is vertex. பாருங்க இந்த ஏங்கிற பாயிண்ட்லேருந்து ஏபிங்கிற ரேமு ஏசிங்கிற ரேமு டைவர்ஜ் ஆகி போகுது. அந்த இடத்துல ஒரு ஷேப் உருவாகுது, அதை தான் நம்ம ஏங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த ஃபிகரை பாருங்கள். இங்கே நம்ம ரெண்டு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்னா இந்த ஃபிகரில் ஏபி அப்படிங்கிற ரேமு ஏசி அப்படிங்கிற ரேமு இந்த ஏங்கிளோடைய சைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஏங்கிற பாயிண்ட் ஆனது இந்த ஏங்கிளோட வெட்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஒரு ஏங்கிளுக்கு ரெண்டு சைட்ஸ் இருக்கு, ஒரு வெட்டெக்ஸ் இருக்கு. ஏங்கிள்ஸ் எப்படி எப்படி எல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நாம இங்கே இல்லஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபிகரை பாருங்க. ஏங்கிள் ஃபார்ம்டு பை மீட்டிங் ஆஃப் டூ ரேஸ். இங்கே ரெண்டு ரேஸ் இருக்கு, இந்த ரெண்டு ரேஸும் இந்த பாயிண்ட்ல மீட் ஆகுது. ஸோ இங்கே ஒரு ஏங்கிள் ஃபார்ம் ஆகுது. இந்த படத்தில் பாருங்க. ஏங்கிள் ஃபார்ம்டு பை இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ லைன்ஸ். ரெண்டு லைன்ஸ் போகுது, ரெண்டுமே இந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா நாலு ஏங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. பாருங்கள் இந்த ரெண்டு ஏங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது, இங்கே ரெண்டு ஏங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த ரெண்டுமே சேம் மெஷர்மெண்ட், இந்த ரெண்டுமே சேம் மெஷர்மெண்ட். இதை பற்றி நாம செவன்த்தில் படிக்க போகிறோம். இப்போதைக்கு நாலு ஏங்கிள்ஸ் மட்டும் ஃபார்ம் ஆகுது, அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. தேர்ட் ஃபிகர் பாருங்கள். ஏங்கிள் ஃபார்ம்டு பை மீட்டிங் ஆஃப் டூ லைன் செக்மெண்ட்ஸ். இங்கே டூ லைன் செக்மெண்ட்ஸ் வந்து இந்த பாயிண்டில் வந்து மீட் ஆகுது. ஸோ அங்கே என்ன ஆகுது? ஒரு ஏங்கிள் ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபோர்த் ஃபிகர் பார்த்தீங்கன்னா ஏங்கிள் ஃபார்ம்டு பை இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ லைன் செக்மெண்ட்ஸ். இந்த ரெண்டு லைன் செக்மெண்ட்ஸ் ஆனது இந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. எகெயின் இங்கே ஃபோர் ஏங்கிள்ஸு ஃபார்ம் ஆகுது. நம்ம டெய்லி லைஃப்பில் ஏங்கிள்ஸுக்கு நம்மளுக்கு நிறைய தொடர்பு இருக்குது அப்படிங்கிற காட்டுறதுக்காக இந்த இல்லஸ்ட்ரேஷன். பாருங்கள் ஏங்கிள் பிட்வீன் கிரவுண்ட் அண்ட் ஸ்டேர்கேஸ். இந்த மாதிரி ஸ்டேர்கேஸில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸுக்கு நடுவுலையுமே கிரவுண்ட் லெவல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஏங்கிள்ஸு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத இங்கே ட்ரா பண்ணி காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிகர் பாருங்கள். ஏங்கிள் பிட்வீன் லேடர் அண்ட் கிரவுண்ட். அந்த லேடர் வந்து இந்த மாதிரி கிரவுண்டில் சாய்ச்சி வைக்கும்போது அந்த கிரவுண்டுக்கு லேடருக்கு நடுவில் ஏங்கிள் ஃபார்ம் ஆகுது. அதுபோக அந்த லேடர் இருக்கக்கூடிய கம்பிகளுக்கு நடுவில் நிறைய ஏங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது, அதையும் ட்ரா பண்ணி காமிச்சிருக்காங்க. உன்னிப்பாக பாருங்கள். அடுத்து தேர்ட் ஃபிகர் பாருங்கள். ஏங்கிள் பிட்வீன் பிரான்ச்சஸ் ஆஃப் ஏ ட்ரீ. ஒரு ட்ரீயோட பிரான்ச்சஸ் நடுவுலையுமே ஏங்கிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நாம் இங்கே நாம் ரியலைஸ் பண்ணுறோம். பாருங்கள் நிறைய ட்ரா பண்ணி காமிச்சிருக்காங்க ஏங்கிள்ஸை. ஃபோர்த்து பிக்சர் பார்த்தீங்கன்னா ஏங்கிள் இன்னும் எலக்ட்ரிக் போல், எலக்ட்ரிக் போலில் அந்த கம்பிகளுக்கு நடுவில் ஏங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத ட்ரா பண்ணி காமிச்சிருக்காங்க. ஃபிஃப்த்து பிக்சர் பாருங்கள். ஏங்கிள் இன்னும் பைசைக்கிள். ஒரு பைசைக்கிளில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேமுக்கு நடுவில் நிறைய ஏங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுமே ட்ரா பண்ணி காமிச்சிருக்காங்க. ஈவன் இனி ஹவுஸ், நம்ம வீட்டில் எடுத்து பார்த்தாலுமே இந்த விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் அண்ட் ரூஃபிங் எல்லாத்துலேயுமே ஏங்கிள்ஸ் இருக்குங்க. பாருங்கள் அதுதான் அவங்க ட்ரா பண்ணி காமிச்சிருக்காங்க. விண்டோஸில் ஏங்கிள்ஸ் இருக்குது, டோர்ஸில் ஏங்கிள்ஸ் இருக்குது, அதே போல் ஃப்ளோருக்கும் வாலுக்கும் நடுவில் ஏங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது, அண்ட் ரூஃபிங்லேயும் ஏங்கிள்ஸ் இருக்குது. அப்புறம் கடைசி பிக்சர் பாருங்கள். ஏங்கிள் இன்னே கிளாக். கிளாக்கில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹேண்ட்ஸ் இருக்குது, ஹவர் ஹேண்ட், மினிட் ஹேண்ட், செகண்ட் ஹேண்ட். இந்த மூணுக்கு நடுவில் ஏங்கிள்ஸ் நிறைய நேரங்களில் ஃபார்ம் ஆகுது, எப்பவுமே ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. அதை ஒரு ஏங்கிள் வந்து ட்ரா பண்ணி காமிச்சிருக்காங்க. கவனிச்சிங்களா? அப்போது அன்றாட வாழ்க்கையில் நம்மளுக்கு நிறைய இடங்களில் ஏங்கிள் நம்மளுக்கு ஃபெமிலியராக தான் இருந்திருக்குங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இங்கே பாருங்கள் ஒரு ஆக்டிவிட்டி. இன் திஸ் பிக்சர் மார்க் தி ஏங்கிள்ஸ் ஃபார்ம்டு இன்சைட் அண்ட் அவுட் சைட் பை யூஸிங் கலர் பென்சில்ஸ். இங்கே ஒரு காரோடைய பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதில் எந்தெந்த இடத்துல இன்சைட்லேயோ அல்லது அவுட் சைட்லேயோ ஏங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிறது நாம் கலர் பென்சிலை வச்சு ட்ரா பண்ணி காமிக்கணும். செய்யலாமா?
பாருங்க இங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது இன்சைடுல அதே போல இங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது இங்க அவுட் சைடு பாத்தீனா ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது இங்க இன்சைடுல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது இங்கேயுமே இன்சைடுல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு இங்க அவுட் சைடுல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு இங்க பாருங்க இன்சைடுல ஒரு ஆங்கிள் இன்சைடுல ஒரு ஆங்கிள் இருக்கு சோ இந்த மாதிரி நாம இந்த படத்துல எங்கெங்க ஆங்கிள்ஸ் இருக்குன்னு நாம டிரா பண்ணி காமிக்கலாம் அடுத்ததா நாம ஒரு ஆங்கிள்ஸ்க்கு எப்படி பேர் வைக்கிறது அப்படின்னு நாம பார்க்கறோம் எப்படி ஒரு பிறந்த குழந்தைக்கு பேர் வச்சு கூப்பிடுறோமோ ஒரு ஆங்கிளுக்கு பேர் இருக்கு அந்த பர்டிகுலர் பேரால் தான் அந்த ஆங்கிள் நாம டினோட் பண்ண முடியும் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஃபஸ்ட்டு ஃபிகரை பாருங்கள் இங்கே வந்து கியூபி அப்படிங்கிற ரேமு கியூஆர் அப்படிங்கிற ரேமு கியூங்கிற இடத்துல மீட் ஆகுது ஸோ அந்த இடத்துல ஆங்கிள் உருவாகுது சரிங்களா இப்போ இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஆங்கிளை எப்படி நாம் டினோட் பண்ணலாம் இதில் வந்து மூணு விதமாக நாம் ஆங்கிளை டினோட் பண்ண முடியும் ஒவ்வொன்றா சொல்கிற கவனிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் அந்த ஆங்கிள் எந்த புள்ளியில் எந்த பாயிண்ட்டில் ஃபார்ம் ஆகுதோ அந்த புள்ளியை வச்சு நாம் அந்த ஆங்கிள் டினோட் பண்ணலாம் எப்போ இந்த மாதிரி நாம் டினோட் பண்ணலாம்னா அந்த ஒரு புள்ளியில் ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த மாதிரி சிங்கிள் பாயிண்ட் மெத்தடில் பண்ண முடியும் பாருங்கள் க்யூ ஆங்கிள் க்யூ அப்படின்னு இதை சொல்லலாம் இந்த ஃபஸ்ட்டு ஃபிகரில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆங்கிளை மூணு விதங்களில் நாம் சொல்ல முடியும் பாருங்கள் ஆங்கிள் க்யூ அப்படின்னு சொல்லலாம் அல்லது த்ரீ பாயிண்ட் மெத்தட்லையும் சொல்லலாம் அதாவது பிங்கிற பாயிண்ட்டு கியூங்கிற பாயிண்ட்டு ஆருங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிட்டு ஆங்கிள் பிக்யூஆர் பாருங்கள் ஆங்கிள் பிக்யூஆர் அப்படின்னு சொல்லலாம் அல்லது இன்னொரு முறையில் ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஆர்கியூபி ஆங்கிள் ஆர்கியூபின்னு சொல்லலாம் புரிஞ்சுதுங்களா அப்போ ஒரு ஆங்கிளில் நாம் மூணு விதத்தில் டினோட் பண்ணலாம் சிங்கிள் பாயிண்ட் மெத்தட் அதாவது ஆங்கிள் க்யூ அப்படின்னு சொல்லலாம் த்ரீ பாயிண்ட் மெத்தடில் ரெண்டு டைரெக்ஷனில் சொல்லலாம் அந்த ரேக்கு மேலே இருக்கக்கூடிய ரெண்டு புள்ளிகளையும் ஆங்கிள் ஃபார்ம் ஆகக்கூடிய புள்ளியையும் வச்சு நாம் த்ரீ பாயிண்ட் மெத்தடில் ரெண்டு டைரெக்ஷனில் சொல்ல முடியும் அதில் ஒரு முறையானது பி ஆங்கிள் பிக்யூஆர் இன்னொன்று வந்து ஆர்கியூபி இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் இங்கே கவனத்தில் வச்சுக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார் மூணு பாயிண்ட் மெத்தடில் நான் ஆங்கிளை கியூபிஆர்னு டினோட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாதுங்க ஏன்னா த்ரீ பாயிண்ட் மெத்தடில் நம்ம ஆங்கிள் டினோட் பண்ணும்போது சென்டரில் வரக்கூடிய பாயிண்ட் வந்து அந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகக்கூடிய பாயிண்ட் தட் இஸ் வெர்டெக்ஸ் இந்த ஆங்கிளோடைய வெர்டெக்ஸ் தான் வரணும் இங்கே பாருங்கள் த்ரீ பாயிண்ட் மெத்தடில் ரெண்டு டைப்பில் நம்ம டினோட் பண்ணியிருக்கோம் அந்த ரெண்டுலேயுமே க்யூ தான் நடுவில் வருது மிடில் வருது அதாவது இந்த ஆங்கிளோடைய வெர்டெக்ஸ் வந்து மிடில் வரும் அதை விட்டுட்டு நாம் நான் எப்படி வேணால் மூணு பாயிண்ட் மெத்தடில் டினோட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஆங்கிள் கியூபிஆர் அல்லது ஆங்கிள் ஆர்பிக்யூ அப்படின்னால டினோட் பண்ணவே கூடாது நல்லா மனசில் வச்சுக்கோங்க ஆங்கிளோடைய வெர்டெக்ஸ் தான் மிடில் வரணும் த்ரீ பாயிண்ட் மெத்தடில் நாம் ஆங்கிளை டினோட் பண்ணும்போது ஓகேங்களா இப்போ செகண்ட் ஃபிகர் பாருங்கள் இப்போ நீங்களே சொல்லிடலாம் இந்த ஆங்கிளை எப்படி நாம் த்ரீ மெத்தட்ஸில் டினோட் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஆங்கிள் பி பிகாஸ் இங்கே ஒரே ஒரு ஆங்கிள் தான் அந்த புள்ளியில் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ நாம் இதில் சிங்கிள் பாயிண்ட் மெத்தடில் நம்மளால் அந்த ஆங்கிளை டினோட் பண்ண முடியும் தென் என்ன பண்ணுறோம் த்ரீ பாயிண்ட் மெத்தடில் ஃபஸ்ட்டு முறையில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏபிசி ஆங்கிள் ஏபிசின்னு டினோட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஆங்கிள் சிபிஏ ஆங்கிள் சிபிஏன்னு டினோட் பண்ணுறோம் நீங்கள் ஆங்கிள் டினோட் பண்ணுறதுக்கு முன்னால் உங்கள் விரலை வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கணும் பாருங்கள் நான் ட்ரேஸ் பண்ணுறேன் பாருங்கள் ஏபிசி அடுத்தது சிபிஏ அப்போ ஆங்கிள் வந்து கரெக்டாக அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் தவறுதலாக பிஏசி நீங்கள் தவறுதலாக ஆங்கிள் பிஏசி அப்படின்னும் அல்லது சிஏபி அப்படின்னும் டினோட் பண்ணிடாதீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆங்கிளோடைய வெர்டெக்ஸ் தான் இந்த த்ரீ பாயிண்ட் மெத்தடில் மிடிலாக வரணும் இந்த செகண்ட் ஃபிகரில் தரப்பட்டிருக்கும் ஆங்கிளோடைய வெர்டெக்ஸ் பி ஸோ இதுதான் மிட் பாயிண்ட்டாக வரணும் அங்கே பாருங்கள் ரெண்டு முறையிலையுமே பி தான் மிட் பாயிண்ட்டில் வந்திருக்கு ஓகேங்களா இப்போ இந்த சின்ன ஒரு ஆக்டிவிட்டி செய்யலாம் இதை நம்ம ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் படித்தது தான் மூணு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நேம் ஆஃப் தி ஆங்கிள் வெர்டெக்ஸு டூ சைட்ஸ் ஆர் ஆர்ம்ஸ்னு சொல்லலாம் இந்த சைட்ஸ் வந்து ஆர்ம்ஸ்னு சொல்லலாம் அதை நாம் இங்கே நம்ம எடுத்து எழுத போகிறோம் கவனிங்க இப்போ ஃபஸ்ட்டு ஃபிகர் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏபிசி அப்படிங்கிறதுல நேம் ஆஃப் தி ஆங்கிளில் அவங்க ரெண்டு மெத்தட் கொடுத்துருக்காங்க நாம் அந்த பிங்கிற சிங்கிள் பாயிண்ட்டை வச்சு நாம் இன்னொரு முறையில் டினோட் பண்ணலாம் அதையும் நம்ம இங்கே எழுதிக்கலாம் கவனிங்க இங்கே ஆர் போட்டுக்கிட்டு
நாம என்ன பண்ணலாம்னா ஆங்கிள் B அப்படினு போடலாம் இந்த மாதிரி சிங்கிள் பாயிண்ட் மெத்தட் ని டினோட் பண்ணலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆங்கிள்க்கான ஆன்சர்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க கவனிங்க ஃபர்ஸ்ட் ஆங்கிளை எப்படி நாம டினோட் பண்ணலாம்னா ஆங்கிள் B ஆர் ஆங்கிள் ABC ஆர் ஆங்கிள் CBA வெர்டெக்ஸ் ஆஃப் தி ஆங்கிள் இஸ் B அது கொடுத்துட்டாங்க டு சைட்ஸ் ஆர் ஆர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிள் இந்த ஆங்கிளோடைய டூ ஆர்ம்ஸ் ஆர் சைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா BA அப்படிங்கிறதும் BC அப்படிங்கிறது சரிங்களா இங்கே ஏபின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் திருத்திக்கிங்க BA அண்ட் BC ஸோ லைக் வைஸ் வி ஆர் கோயிங் டு டூ த நெக்ஸ்ட் டூ சம்ஸ் ஓகேங்களா பாருங்க இங்கே பாருங்க ஒரு ஆங்கிள் கொடுக்கப்பட்டிருக்கு DEF அப்போ நம்ம சிங்கிள் பாயிண்ட் மெத்தடில் நம்ம இதை ஃபஸ்ட்டு டினோட் பண்ணலாம் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஈன்னு எழுதலாம் ஆர் த்ரீ பாயிண்ட் மெத்தடில் ஆங்கிள் DEF அப்படின்னு எழுதலாம் ஆர் ரிவர்ஸ் டைரக்ஷன் போனீங்கன்னா ஆங்கிள் FED அப்படின்னு எழுதலாம் இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இங்கே மிடில் பாயிண்ட்டாக வந்திருக்குது இந்த ஆங்கிளோடைய வெர்டெக்ஸ் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எழுதணும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இந்த ஆங்கிளோடைய வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது இ அதை நாம் இங்கே எழுதிடலாம் நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிளோடைய டூ ஆர்ம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ED அண்ட் EF அதை நாம் அங்கே எழுதிடலாம் ED அண்ட் EF ஓகேங்களா அடுத்து தேர்ட் ஃபிகர் பாருங்கள் இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஆங்கிள் எப்படி மூணு விதத்தில் எழுதலான்னு பார்க்கலாம் வந்து ஆங்கிள் Q எழுதலாம் ஏன்னா அந்த ஆங்கிள் வந்து Q புள்ளியில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு அல்லது த்ரீ பாயிண்ட் மெத்தட் போனோம்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து எடுத்துக்கலாம் ஆங்கிள் PQR அதை தான் எழுத போகிறோம் ஆங்கிள் PQR அல்லது ரிவர்ஸ் டைரக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஆங்கிள் RQP ஆங்கிள் RQP அப்படின்னு எழுதலாம் இங்கே நல்லா கவனிங்க இந்த ஆங்கிளுடைய வெர்டெக்ஸ் வந்து கியூ ஸோ அதை தான் இங்கே நான் மிட் பாயிண்ட்டை போட்டிருக்கேன் எல்லாத்துலேயும் அந்த கியூ வந்து மிஸ் ஆகாமல் வந்திருக்கு ஸோ அந்த த்ரீ பாயிண்ட் மெத்தட்லேயுமே என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த வெர்டெக்ஸ் தான் மிடில் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த முறையில் தான் நீங்கள் எழுதணும் நல்லா கவனிச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளுடைய வெர்டெக்ஸ் வந்து கியூ அதை நாம் இந்த காலத்தில் எழுதிடலாம் வெர்டெக்ஸ் வந்து கியூ தென் லாஸ்ட்டாக என்னென்னு பாருங்கள் டூ சைட்ஸ் ஆஃப் தி ஆங்கிள் இந்த ஆங்கிளோட சைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா QP அண்ட் QR அதை இங்கே எழுதிடலாம் QP அண்ட் QR இங்கே பாருங்கள் ஒரு க்ளோஸ்டு ஷேப் அதாவது ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு ஆங்கிள் நம்ம டினோட் பண்ணியிருக்கோம் சார் ஒரு ஆங்கிளை வந்து ஒரு சிங்கிள் லூப்பில் பண்ணியிருக்கீங்க அடுத்து வந்து ரெண்டு லூப் போட்டிருக்கீங்களே இந்த மாதிரி குறித்தா என்ன சார் அடுத்து அப்படின்னா நம்ம மேல் லூப்பில் படிப்போம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு ஷேப்பில் நிறைய ஆங்கிள்ஸ் நாம் டினோட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸாக அந்த ஆங்கிள் இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ஆங்கிளுமே மெஷர்மெண்ட் வேறு அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வேரியேஷன் காமிக்கிறோம் இங்கே சிங்கிள் லூப் போட்டிருக்கோம் இங்கே டபுள் லூப் போட்டிருக்கோம் ஸோ இதை நீங்கள் செவன்த் எயித்து படிக்கும்போது இந்த ஆங்கிள்ஸ் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் படிப்பீங்க இதை தெரிஞ்சுக்கோங்க